வணக்கம், நான் உங்க கேள். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராமா பார்க்க போறோம். என்ன டிராமா அப்படின்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பணத்துக்காக ஒரு நாட்டு இளவரசரை மேரேஜ் பண்ணிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. காலப்போக்கில் நம்ம புருஷன் ஒரு பையன் இல்ல பொண்ணுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அரச பரம்பரையில என்ன ஊழல் நடக்குது, ஏன் ஒரு பொண்ணு பையனா நடிக்கணும், இத்தனை கேள்விகளுக்கு ஒரே பதில் நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி சேனல்ல இருக்க டிராமாவை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த டிராமாவோட பேரு The Letter from the Cloud. பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ இந்த டிராமாவோட எபிசோட் 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராமாவோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சின்ன குழந்தை, அம்மா இங்க பாருங்கம்மா நான் அழகா விளக்கு ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓடி வரா. ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. சோ ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப கியூட்டா சிரிச்சு பேசிட்டு குழந்தைங்க கூட விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ திடுதிடு திடுன்ட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே வராங்க. இளவரசருக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் சொல்லி அபோஷன் டேப்லெட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு டாக்டர் ஃபேமிலிக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. இது அந்த குழந்தை சோகமா பாக்குது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. சோ இந்த ஃபேமிலி தான் டாக்டர் ஃபேமிலி, இது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி. சோ இது எல்லாமே கனவா வருது. நம்ம ஹீரோயின் வேகமா முழிக்கிறா. இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு ஆன்ட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. இளவரசருக்கு உடம்பு சரியில்லையா, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படியா இருந்தாலும் மண்டை போட்டுருவான், அதுக்கப்புறம் சொத்து எல்லாம் உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் கயல். அவளோ பணத்தை என்ன வேணாலும் இவங்களோட ஏதோ தொடர்பு இருக்கு. அப்பா கொல்லப்பட்டதுக்கான காரணத்தை தேடிட்டு தான் இந்த ஊருக்கு இவன் வந்திருக்கான். பேரு கமல், கூட இருக்கிறது கமலோட ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேரும் கொலைக்கான கேஸ பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க, பட் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இவனோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த விஷயத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த அரண்மனைக்குள்ளேயே யாராவது ஒரு முக்கியமான ஸ்பையை நம்ம ரெடி பண்ணனும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்து அரண்மனையில தான் காட்டுறாங்க. ஆன்ட்டியும் நம்ம ஹீரோயினை மேக்கப்லாம் பண்ணிட்டு பொண்ணு மாதிரி அலங்கரிச்சுட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கதவை தட்டி உள்ள போனா நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அங்க இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல, அனாதை தான், கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்றா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க உட்கார்ந்திருக்கவங்க வந்து யார் அப்படின்னா மாப்பிள்ள, கல்யாண மாப்பிள்ள இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா. சோ இவங்களுக்கு மருமக வேணும், அதுக்காக தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவங்களை பார்த்துட்டு ஆஹா நல்ல பணம் கொட்டி கிடக்குது, நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆக போதுல, சோ குளிச்சுட்டு ரெடியா கிளம்ப சொல்றாங்க. அவ சோகமா பணத்துக்காக என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு பாரு அப்படின்னு சோகமா அந்த பாத் டப்ல உட்காந்துட்டே இருப்பா. இப்ப அந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. நம்ம இளவரசு சக்தி எவ்வளவு அழகா இருப்பாரு, அவருக்கு என்ன இப்படி ஒரு பொண்ணை பாத்துருக்காங்க, அவருக்கு உடம்பு சீக்கிரம் குணமாகணும், இந்த பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு போங்கடி, உங்க இளவரசர் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன, எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க கல்யாண டிரெஸ் தான் காட்டுறாங்க. சோ அந்த டிரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டையும் காட்டிட்டு இருக்காங்க. இந்த அரண்மனைக்குள்ள ஒரு ஸ்பையை ரெடி பண்ணணும், யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இங்க வந்திருப்பாங்க. இந்த நேரம் கரெக்டா ஹீரோயின் அலங்கரிச்சுட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு சேவல காட்டிட்டு இவங்கதான் உன்னோட ஹஸ்பண்டா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஹஸ்பண்டா, அப்ப என் புருஷனுக்கு என்ன ஆச்சு, ஐயோ செத்து போயிட்டாரோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. இல்லமா இல்ல, இது ஒரு சம்பிரதாயம், நீ இதை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை கையில குடுத்துட்டு அந்த சேவலை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா போல. அந்த சேவலை தூக்கி பாக்குறா, அது காலில ஏதோ ஒரு நகையெல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. ஆஹா நகை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை வாங்கி இடுப்புல வச்சுட்டு அது காலில இடுப்புல எல்லாம் நகையை மாட்டி விட்டுருப்பாங்க. அது அப்படியே மெதுவா லாவுறா. இத தூரத்துல இருந்து ஹீரோ பாத்துட்டு சிரிக்கிறான். ஆஹா கண்டுபிடிச்சாச்சு அவதான் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஃப்ரெண்டு பாத்துட்டு என்னடா அந்த திருட்டு பிள்ளையவா நம்ம ஸ்பைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அவ ரொம்ப திறமசாலிங்க மாதிரிதான் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் கவனிச்சுட்டே இருக்காங்க. இப்ப இந்த பரம்பரையில மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, மேரேஜ் ஆக போகுது. இந்த சேவல் தான் மாப்பிள, நம்ம ஹீரோயின் தான் வந்து கல்யாண பொண்ணு. சோ கல்யாணம் பண்ண போற நேரத்துல சேவல் பறந்து போயிடுது. ஐயோ என் புருஷன் பறந்துட்டான், புருஷனை புடிங்க புருஷனை புடிங்கன்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா தேடிக்கிட்டே கத்திக்கிட்டே வருவா சேவல் பின்னாடியே. இப்ப கரெக்டா ஹீரோ அங்க நின்னுட்டு இருப்பான், கரெக்டா சேவலை புடிச்சிடறான். ஹீரோயின் சேவலை புடிக்க வரேன்னு சொல்லிட்டு தடுக்கி கீழே விழு பாப்பா. இப்ப ஹீரோ அவளை பிடிக்காம லைட்டா நகர்ந்துருவான், வசாயிங்கன்னு கீழே போய் விழுந்துருவா. இத பாத்துறையோ சை மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு நிப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க காட்டுறாங்க மேரேஜ் பண்ணி அவளை தனியா ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. வாவ் இந்த தங்க நகையா முத்து வைரக்கல்லாம் பதிச்சிருக்கே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பா. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் வராங்க. சோ இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுக்கு அசிஸ்டண்டா வச்சிருக்காங்க. அந்த அசிஸ்டண்டோட அம்மா தான் இவங்க. என்னோட பொண்ணு நல்ல வேலை பாப்பா, உங்களுக்கு எதா இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப அவ சரியான வாயடியா இருப்பா போல. உனக்கெல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், ரொம்ப திமுறா பேசிட்டு இருக்கா. எங்களோட சக்தி இளவரசருக்கு நீதான் வைஃபா, தேவையே இல்ல, உனக்கு நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு திமுறா பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஓ, உனக்கு இவ்வளவு திமுறா இருக்கா, இனிமே உன்னோட பேரு திமுறு புடிச்சவ, என் கிட்ட ரொம்ப திமுறா நடந்துக்கிறல, இனிமே உன்ன நான் திமுறு புடிச்சவ அப்படின்னு கூப்பிடுவேன், அடுத்த செகண்ட் வந்து நிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் திமுறா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன திமுறு புடிச்சவளா, எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவங்க அம்மா ஓடி வந்துட்டு பக்கத்துல நின்று, திமுறு புடிச்சவ நல்லதாமா இருக்கு, நல்ல பேர் தான், தேங்க்யூ இளவரசி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் இளவரசருக்கு திரும்ப உடம்பு சரியில்ல, வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் திபு திபுன்னு ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் வரா, யார் அந்த இளவரசர் அப்படின்னு வந்து பாக்குறா. அந்த இளவரசர் ரொம்பவே அழகா இருக்காரு. வாவ், இந்த இளவரசர் பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்காங்களே, பார்க்கவும் அழகா இருக்காங்க, என்ன விட ஜொலிப்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆறு வாய பழந்து பாத்துட்டு இருப்பா. இப்ப சக்தியோட அம்மா, இளவரசர் சக்தியோட அம்மா, சரி ஓகே அவருக்கு ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியில்ல, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் மருத்துவம் எல்லாம் தெரியும், நான் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேன், பல்ஸ் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவா. இப்ப சக்தியோட அம்மா, இல்ல இல்ல பரவாயில்ல நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம இளவரசர் சக்தி பக்கத்துல அவளை அனுப்பவே மாட்டாங்க. இளவரசர் அங்க இருந்து தூரத்துல இருந்து வைஃப் அப்படியே லுக் விட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் வைஃபே பாத்துக்கிறாங்க. இந்த தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு, என்ன நம்மள பக்கத்துலயே விட மாட்டாங்களே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போயிடுறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவை காட்டிட்டு இருக்காங்க. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ அவ சரிப்பட்டு வருவான்னு தோணல, எதுக்கு அவளை செலக்ட் பண்ண அப்படின்னு திரும்ப ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கான். அவ பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஆனாலும் பரவாயில்ல, அதே பணத்தை வச்சு அவளை ஈஸியா மடக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கூரை இப்ப ஓட்டு மேல ஏறி நின்னுட்டு ஓட்டுல ஒரு ஓட்டை பிரிச்சு பாத்துட்டு கீழே சக்தியும் அவளோட அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கவனிச்சுட்டே இருப்பா. அவங்க இந்த நேரம், எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குன்னு இப்போதைக்கு மக்களுக்கு தெரிய வேணாம், காலையில விடிஞ்சுக்கு அப்புறம் தெரியப்படுத்தலாம், நம்ம இப்படி நடிச்சிட்டு இருக்குது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு யூ என்ன நடிக்கிறாங்களா, என்ன காரணத்துக்காக இப்படி நடிச்சு என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க, என்ன வேற கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ சோகமா முடிச்சிட்டு இருப்பா. இப்ப இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கான். யாரு நீ, இங்க எதுக்கு வந்த, ஓ திருடனா, சரி சரி ஓகே, இந்த பக்கம் பணம் இல்ல, பணம் அந்த பக்கம் இருக்கு, அப்படி நேரா போய் லெப்ட் போ அப்படின்னு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கா பாவி. உடனே அவ பண்றதெல்லாம் சிரிச்சுட்டே பாத்துட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். நான் இதுக்கு உனக்கு பத்தி சொல்லிட்டு இருக்கணும், நீ போ, நான் இளவரசி அப்படின்னு கத்திட்டு இருப்பா. இப்ப ஒரே ஒரு வரல அவன் நெத்தியில வச்சுட்டு வாங்க அப்படின்னு தள்ளி விட்டுருவான். அவன் மேல இருந்து அம்மா அப்படின்னு கீழே விழுவான். இந்த சவுண்ட் கேட்டுட்டு உள்ள சக்தியும் உங்க அம்மாவும் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வராங்க. பூச்சி யாரும் நம்மளுக்கு பேசுறது ஒட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க பதறி போய் வெளியில வராங்க. இங்க வந்து பார்த்தா ஹீரோயின் கீழே கிடக்குறான். மேல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவ கீழே மேல கையை கட்டிட்டு, உனக்கு இருக்குடா உனக்கு இருக்குடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பா. அவன் ஓடி போயிருவான். இத சக்தி கவனிச்சிருவா, யாரோ மேல நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது, நாங்க ரெண்டு பேரும் பேசுறத நீ ஒட்டு கேட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. இவங்க கேக்குறது தெரிஞ்சுக்கிட்டு, விவரமா எனக்கு டைவர்ஸ் கொடுங்கப்பா, எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி பொய்யான வாழ்க்கைலாம் வாழவே வேணாம், நான் இவ்வளவு சந்தோஷமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்திக்கிட்டேன் தெரியுமா, என்ன நீங்க ஏமாத்துறீங்க, இளவரசருக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, ஆனா உடம்பு முடியலன்னு நீ ஏமாத்திட்டீங்க, என்னாலலாம் போக முடியாது, எனக்கு ஒரு விஷயம் அக்ரிமெண்ட் தானே, ஒரு விஷயம் தான் எனக்கு தாங்க முடியாது, நீங்க இப்பவே எனக்கு டைவர்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு தக்காத்து பத்தக்கவனு வளர ஆரம்பிக்கிறா. இதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டியா அப்படின்னு கத்துறாங்க. ஆமாமா, உங்களுக்கு தான் உடம்பு நல்லா தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கப்பா, ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டீங்கல்ல எனக்கு அது போதும், எனக்கு முன்னாடியே பணத்தை கொடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா கொஞ்சம் நிதானமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. சரி இங்க வேணாம் சவுண்ட் கேட்கும், வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு, நீ கேட்ட பணத்தை நாங்க திரும்பி கொடுத்துறோம், ஆனா தயவு செஞ்சு நம்ம இந்த விஷயத்தை யார்ட்டுமே வெளியில சொல்லக்கூடாது, அப்படி நீ சொன்னா ஒன்னு நாங்க கொலை பண்ணிடுவோம், நீ சொல்லாம இருக்கணும், அதுக்காக நான் உங்களுக்கு டபுள் பேமெண்ட் தரேன் அப்படின்னு சக்தி சொல்லிடுமா. ஓ டபுள் பேமெண்டா, அப்ப ஓகே, எனக்கான பணத்தை எல்லாம் சரியா நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சக்தி ரெண்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னன்னா, ஒரு வருஷம் இவ கூட தான் இருக்கணும், எங்கேயுமே போக கூடாது, டைவர்ஸும் தரமாட்டா. ரெண்டாவது ரூல் என்னன்னா, சக்தி கூட அவளோட கேபிட்டல் சிட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இவ்வளவு சரி ஓகே, எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுக்குறீங்கன்னா நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி சக்தி அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. நீ பொண்ணுங்கிற விஷயம் வெளியில யாருக்குமே தெரிய வேணாம், எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க சின்ன குழந்தையில இருந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இவங்க தான் சக்தியோட அம்மா, அவங்களுக்கு சக்தி பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிற பாக்கியமே இருந்திருக்காது, அதுக்கப்புறம் அவங்க பையன் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. குழந்தை
இனிமே பிறக்காது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டாக்டர் அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபேமிலியவே கொண்டுட்டாங்க இல்லையா, சோ அது இவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்து கொடுத்தனால அட்டாக் ஆகி ஃபர்ஸ்ட் பெண் குழந்தையோட அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும், கர்ப்பப்பை வீக் ஆயிருக்கும். சோ வேற வழி இல்லாம சக்திய ஒரு பையனா வெளியில காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு பொண்ணு. சோ இந்த விஷயம் எல்லாம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழுதழுது பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுல மெயினா ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பாட்டிக்காக தான் இவங்கள பையனை வெளியில காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீனை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா கேரக்டர்ஸும் நம்மளுக்கு புரியாத மாதிரிதான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாமே புரிஞ்சிடும். சோ இவங்க இந்த அரண்மனையில ஒர்க் பண்ற ஒரு சர்வன்ட், அந்த ரோஸ் கலர் டிரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க தான் இளவரசியோட அத்தை. சோ அவங்க ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்கள அறியாமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கவனிச்சிருப்பா. ஆஹா, நமக்கு பணம் பறிக்க ஒரு விஷயம் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்றது எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்துட்டு அவங்கள மிரட்டி பணம் வாங்க ஆரம்பிச்சிடுவா. அப்படியே இந்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவ ஒரு பொண்ணுன்னு தெரியாது, சோ பையன் தான் தெரியும். எப்படியாவது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பான். சோ இளவரசர் ஃபேமிலி வெளியில கிளம்புவாங்க, அவங்க பின்னாடியே ஒரு பல்லாக்கு மாதிரி வச்சு கூட்டிட்டு போவாங்கல்ல, சோ அவங்க பின்னாடி இவளும் குடுகுடுன்னு போய் ஏறா. நீங்க இங்க ஏறக்கூடாது, நீங்க பக்கத்துல போய் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பல்லாக்குல ஏற சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சோ இதே இடத்துலதான் நம்ம ஹீரோவும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப யாரும் நகர்ந்து போற மாதிரி இருக்கு, யாராதுன்னு வந்து பார்த்தா அந்த ஆன்டியோ சர்வன்ட்டும் இருக்காங்கல்ல, சோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அவங்களுக்கு லவ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் லவ் கண்டிப்பா அரண்மனையில ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீங்க பக்கத்துல இருக்க குளத்துல போய் விழுகிற மாதிரியும் இவர் உங்களை காப்பாத்துற மாதிரியும் நடிங்க, அப்புறம் காப்பாத்திட்டனால வேற வழி இல்லாம உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஹீரோ கவனிச்சுட்டே இருக்கான். இவ்வளவு கேவலமான வேலை பாக்குறீங்களா, அரண்மனையில இருந்து ஓடி போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஐயோ யாரோ பாத்துட்டாங்க, வாங்க ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி அத்தை அத்தனை தான் கூப்பிடுவாங்க அவங்களை. அந்த ஆன்டியும் அந்த சர்வன்ட்டு ஓடி போயிடுறாங்க. இதை மேல இருந்து பாத்துட்டு ஏய் யார் ராணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இவ்வளவு கேவலமா வேலை பார்த்துட்டு இருக்கே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்ன வெக்கம், நான் கரெக்டா தான் இருக்கேன், அவங்க லவ் பண்றாங்க, நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இன்னும் ஓவரா சவுண்ட் விடுற அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருப்பான். இந்த நேரம் ஏதோ சவுண்ட் வருது, நீ வாய் மூடு வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்துல நம்ம ஹீரோயின இழுத்துட்டு போவான். அவ ஹீரோயின் லொடலுடன் பேசிட்டே இருப்பா. இப்ப அவ வாய் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவ வாயில கை வச்சுட்டு வாய் மூடுற எப்படின்னு சொல்லிட்டு யாரா அது அப்படின்னு திரு திரு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோயின் என்ன பண்றா, அவன் கையில நாக்க வச்சு தடவி விட்டுருவான். அவன் சி கருமோ அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு எட்டி பாத்துட்டு இருக்காங்க. அங்க கொலகாரனுங்க அந்த இடத்தையே சுத்தி விளைச்சிடுறாங்க. இவ அதை பாத்துட்டு போச்சு, இவனுங்க இங்க இருந்துதான் வந்தாங்களோ, ஐயோ பணம் எல்லாம் வச்சிருக்கேனே, என் பேக் எடுத்துட்டு இப்பவே தப்பிக்க ஆரம்பிக்கணும், இளவரசர் வேற டபுள் பேமெண்ட் எல்லாம் தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழிஞ்சுக்கிட்டே உளறிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ பாத்துட்டு அவன் மண்டையிலே தட்டிட்டு என்ன ரொம்ப ஓரா கத்திட்டே இருக்க, கொஞ்சம் வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவ பண்றதெல்லாம் பாத்துட்டு அவனுக்கு கியூட்டா இருக்க மாதிரி இருக்கும், உள்ளுக்கு மனசுக்குள்ள சிரிச்சுப்பான், ஆனா வெளியில அவளை மிரட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப ஹீரோயின் வேகமா ஓட பாப்பா, எங்க ஓடுற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஐயா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா ஓட பாப்பா. ஹீரோயின் என்னதான் பண்றா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அவ வேகமா ஓடி கதவு திறந்துட்டு திருடே திருடே கொலகாரே எல்லாரும் முழிங்க தூங்காதீங்க முழிங்க முழிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே எழுப்பிட்டு அவளும் தப்பிக்க பாக்குறா. இப்ப இந்த நேரம் உஷாரான அந்த திருடன்களாம் ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க. அவனுங்க நம்ம ஹீரோயின சுத்தி விளைச்சிடுறாங்க. அதுல ஒருத்தவன் பாம்பு போட்டுட்டு எஸ்ஸாக பாக்குறான். வீடே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, ஹீரோயின் இந்த பக்கம் வேற குதிச்சிட்டு இருக்கா, ஹீரோ எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின கரெக்டா கொலை பண்ண வரான் ஒருத்தன், நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்திட்டு இருக்கான். இப்படியே கமல் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம கையில் என்ன பண்றா, வேகமா கமல் கையை பிடிச்சி எடுத்துட்டு இங்க வா ஒரு நிமிஷம் அப்படின்னு தரத்தரன்னு கூட்டிட்டு போய் குனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏறி அந்த ஜன்னலுக்குள்ள ஏறி போறா. இதை பாத்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பழையபடி போய் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இங்க சக்தியை காட்டுறாங்க, அவங்களை இளவரசர்னு சொல்லவா இளவரசின்னு சொல்லவான்னு தெரியல, அதனால பொதுவா சக்தின்னு சொல்றேன். சக்தினா இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க பெண் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சக்தி என்ன பண்றாங்கன்னா வெளியில சவுண்ட் கேக்குறத பாத்துட்டு முழிக்கிறாங்க, வேகமா எந்திரிக்கிறாங்க. இப்ப கால் வந்து ஸ்லிப் ஆயிடுது, கீழே விழுந்துடுறா, அவளால நகர கூட முடியல, சுழுக்காயிடுது. இப்ப இங்க வெளியில காட்டுறாங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துடுறான், மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த நேரம் அந்த இடத்துல கயல் அவளோட பண பேக் எல்லாம் எடுத்துட்டு ரெடிய கிளம்பிட்டு இருக்கா. இப்ப நம்ம சக்தியோட சவுண்ட் கேக்குது, யாராவது காப்பாத்துங்க, எனக்கு கால் அடிபட்டுருச்சு, என்னால நகர முடியல அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இந்த சவுண்ட் கேட்டுட்டு வேகமா, என்னதான் நம்ம ஹீரோயின் பணத்து மேல ஆசையா இருந்தாலும் சோ அவன் கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன் மேல ஒரு பாசம் இருக்குது, சோ அவங்களை காப்பாத்தணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சோ அது
அதனால அவளை காப்பாத்துறதுக்காக வேகமா உள்ள ஓடுறான். ஐயோ என்னாச்சு உங்களுக்கு, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு பதட்டு படுறா. உள்ள ஓபன் பண்ணதுமே நெருப்புக்கு இடையில சக்தியை காட்டுறாங்க. இதோட எபிசோட் 1 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், இந்த டிராமாவும் சூப்பரா இருக்கும். ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.